நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இது என்ன ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிவர்த்த பத்மாசனா. சரிங்களா, அது என்ன பரிவர்த்த அப்படின்னாவே உடம்பை முறுக்கி பண்ணுறது. பத்மாசனாங்கிறது பத்மாசனத்தில் பண்ணுறது. சரிங்களா, பத்மாசனத்தில் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே சார் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. சரி, எளிமையாகவே பண்ணலாம். பத்மாசனம் இல்லாமல் எப்படி எளிமையாக செய்கிறது அப்படின்றத முதல்ல செஞ்சு காமிச்சிட்றேன். சரிங்களா, இதை எப்படி முறையாக பண்ணணும், அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். கைகளையும் கால்களையும் பிரித்து வச்சாச்சு. கால்களை நீட்டிய நிலையில் ஓய்வு. இப்போ கால்களை மடக்கி வச்சுக்கணும். ஒரு கால் கீழே, ஒரு கால் மேலே. இப்போ எளிமையாக பண்ணுறத முதல்ல பார்க்கலாம். சரிங்களா, சரி. இப்போ வந்து நான் இடது கால் மேலே வச்சுருக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடது காலை மேலே இன்னும் கொஞ்சம் வயிற்று பகுதி கூட அழுத்தி வச்சோம்னா அதுக்கு நேராக உள்ளே இருக்கிறது கிட்னி. சரிங்களா, இதனால தான் ஆசனங்கள் செய்யும் பொழுது உடல் உள்ளுறுப்புகள்லாம் நல்லபடியாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரிங்க. இப்போ இது இடது கால், இடது கையை நான் பின்புறமாக கொண்டு போகிறேன். இடது கையை பின்புறமாக கொண்டு போயிட்டு இந்த காலை பிடிக்கிறேன். இது பேர் ஃபுல் கேட்ச்னு சொல்லுவோம். இன்னொரு கை வந்து முட்டிக்கு வந்துடும். அப்படியே தோள்பட்டையை திருப்பணுங்க. தோள்பட்டையை திருப்பி கழுத்தை திருப்பணும். கண்கள் பின்னாடி பார்க்கணும். ஆறு எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. சரி, இடது காலை செஞ்சாச்சு. அடுத்து வலது கால். கையை பின்னாடி கொண்டு வர்றோம். இதை எப்படி வைக்கணும், இந்த கையை மட்டும் இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வராது. சரிங்களா, இந்த காலை எடுத்து நல்லா அப்படி உள்ளே அழுத்தி வைக்கணும். அழுத்தி வச்சுட்டு இது வலது காலங்களா, அப்போ வலது கை பின்னாடி கொண்டு வாங்க, பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கை வந்து முட்டியில் வந்துடும். தோள்பட்டையை நல்லா திருப்புங்க. கழுத்தை திருப்புங்க. கண்கள் பின்னாடி பார்க்கணும். ஆறு எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. சரிங்களா, இதையே வந்து பத்மாஸ்தனத்தில் செய்யலாம். அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா, 1, 2 பின்னாடி கையை வச்சாச்சு. 3, முன்னாடி சாஞ்சோம்னா கட்டவரில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி திரும்பிடலாம். அவ்வளோ. 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. மறுபடியும் செய்யணும் பாருங்கள். 1, முட்டியை பிடிக்கிறது. 2, கை பின்னாடி வந்துடும். 3, முன்னாடி சாஞ்சு காலை பிடிக்கிறது. அப்புறம் மேலே வந்துட வேண்டியது. முதுக திருப்புங்க, கழுத்து திருப்புங்க, கண்கள் பின்னாடி பார்க்கட்டும். 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. அவ்வளோதான், ஓய்வு. இப்போ நம்ம பார்த்தது பரிவர்த்த பத்மாசனம், அதாவது பத்மாசனத்தை இப்படி முறுக்கி உடம்பை செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். இதில் முதல் நிலை, இரண்டாவது நிலை, அதில் அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்தேன். அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.